கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக சன் டிவி சீரியலில் இருந்து நடித்த ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியலுக்கு வந்து போயிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி சன் டிவியோடைய ரொம்பவே ஒரு முக்கியமான சீரியல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சன் டிவின் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சின்ன திரையிலையுமே ரேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரோஜா சீரியல் தான். ஒரு சில வாரங்கள் பின்னடைவில் இருந்தாலும் பார்க் இந்தியா நிறுவனம் வெளியிடக்கூடிய இந்த ரேட்டிங் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரோஜா சீரியல் தான் இருக்குது. இதில் சிபு சூரியன் அவர்கள் வந்துட்டு கதாநாயகனாக நடிக்கிறாரு. பிரியங்கா நல்காரி அவர்கள் வந்துட்டு கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இப்போ இந்த சீரியல் வந்துட்டு மாபெரும் சாதனை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் சுமார் 900 எபிசோட்ஸ் வரைக்கும் போயிருக்குதான். ரோஜா சீரியல் வந்துட்டு ரொம்பவே வெற்றிகரமாக ஓடி சாதனை படைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சின்னத்திரை வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. இதை கொண்டாடுற விதமாக இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கேக் வெட்டியாக அதை கொண்டாடியிருக்காங்க. அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பார்க்கப்படுது. ரோஜா சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சன் டிவி சீரியல்களில் இப்போது சிங்கப்பெண்ணை அப்படின்ற ஒரு புதிய சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஊரடங்கு காலகட்டம் முடிஞ்சதை தொடர்ந்து நிறையா சீரியல்கள் வர்றதில் இந்த சீரியலுமே வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றே சொல்லலாம். இந்த சீரியல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் மனசில் அதிகமாக இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக தொகுப்பாளினியான டிடி அவர்களுடைய அக்கா பிரியதர்ஷினி அவர்கள் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் பிரியதர்ஷினி சன் டிவின் மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலையும் ஒரு சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது விஜய் டிவியில் வரக்கூடிய நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற ஒரு சீரியலில் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ண போகிறாங்களாம். இதை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகிற மாதிரி படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியான ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் மற்றும் ஆக்ட்ரஸான பிரியதர்ஷினி பேக் டு விஜய் டிவி த்ரூ நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது டிடி மற்றும் பிரியதர்ஷினி ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவிக்கு மறுபடியும் வர்றதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க குக் வித் கோமாளி சீசன் 2ல கலந்துகிட்ட ரித்திகா அவர்கள் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஒரு மாசான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாக்கியலட்சுமி சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சீரியல் வந்துட்டு மக்கள் மனசில் அதிகமாக இடம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் ரித்திகா அவர்களும் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்பவே அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு வேஷம். இப்போ ரீசெண்டாக நிறையா எபிசோடுகளில் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக காமிக்கப்படுது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி சீரியலில் ரித்திகா அவர்கள் வந்துட்டு பாடல் பாடுற மாதிரியான காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை வந்துட்டு அவங்களே தன்னுடைய சொந்த குரலில் பாடி அசத்தியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் நிறையா பேர் வந்துட்டு உண்மையிலே சூப்பரான ஒரு மாசான விஷயம் பண்ணியிருக்கீங்க சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி உங்களுடைய சொந்த குரலில் பாடி நிறைய வீடியோஸ் வந்து வெளியிடுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளையும் அவங்களுக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.